கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐஎம்டிவி சார்பாகவும் உங்களை நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றும் கூட இந்த ஜபத்திலே, ஆராதனையிலே, இந்த பிரசங்க வேலையிலே கலந்து கொள்ளும்படியாய், உங்களோடு கூட நானும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் நன்றி. ஐஎம்டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆராதிப்போமா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் வருவோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிற ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சாதாரணமாய் சொல்லவில்லை, நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கண்ணீர்கள், கவலைகள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், நீ உத்தமனாயிரு, எனக்கு முன்பாகவே எப்பொழுதும் நட. ஹல்லேலூயா. நாம் கூட நிறைய வேளை நம்முடைய வீட்டிலே குழந்தைகள் இருக்கலாம். நம்முடைய குழந்தைகள் நமக்கு முன்பாகவே நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நம்மை பின்பற்றி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நினைப்போம். இயேசுவும் அதை தான் நினைத்தார். ஹல்லேலூயா. தேவனும் அதை தான் நினைத்தார். அதனால் தான் ஆபிரகாம் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு முன்பாக நட. ஹல்லேலூயா. நீ உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்று கூட நாம் ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆறாம் தேசத்துலேருந்து அழைத்து கொண்டு வருகிறார். பாதான் ஆறாமிலிருந்து, முன்பாக ஆறாம் என்று அழைக்கப்பட்ட தேசத்துலேருந்து அவரை அழைத்து கொண்டு வருகிறார். எந்த தேசம் என்றே தெரியாது, ஆனால் கானான் தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் ஆண்டர் என்ன சொன்னாரோ உடனே கேட்டு அவர் கிளம்பிவிட்டார். என்னத்துக்கு ஆண்டவர், எதற்கென்றெல்லாம் கேட்கல, உடனே அவர் கிளம்பிவிட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் தான் எல்லாமே. அதனால் கர்த்தர் ஆபிரகாமை அதிகமாக நேசித்தார், அதிகமாக நேசித்தார். ஒரு இடத்துல ஆசீர்வதிக்கிறார், அப்புறம் மீண்டும் அவனை கூப்பிட்டு மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டு முறை அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார் கர்த்தர். அதுபோல் ஆபிரகாமுக்கு எல்லாமே கர்த்தர் தான். அதுபோல் நமக்கும் கர்த்தர் தான் எல்லாமே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் முன்னின்று நம்மை அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மையை செய்வார். சேர்ந்து பாடுவோமா? நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நம்ம எல்லா கரங்களை தட்டி பாடுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லம் நான் காணும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போ. சொல்லுமாம், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழவே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழவே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா. கரங்களை தட்டி நினைவின்றி மகிழ்வேது தே. சேர்ந்து ஆராதிப்போமாமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தீரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தீரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி
உயிர் வாழ முடியாதையா, உம் துணை இன்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவாண்ட பத் சொல்லுமா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா, நீரின்றி வா இணைந்து சொல்லுமா, இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இதில் இந்த பாடல் எழுதின அந்த ஐயா சொல்லுகிறார், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரம் நாவுகள் போதாதையா. ஹல்லேலூயா. அத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆராதனை என்பது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பது தான். ஹல்லேலூயா. இந்த சேர்ந்து பாடும் இந்த ஒரு வரியை நாம் சேர்ந்து பாடும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார் ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் நாவுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, இதை சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாக மிகுந்த சந்தோஷம் அடைவார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, இதை நாம் சொல்லும்பொழுது நிச்சயம் ஒரு மகிழ்ச்சி அடைவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடல் எழுதின அந்த ஊழியக்காரர் கூட சொல்லுகிறாரு, இந்த பாடல் எழுதி முடித்த பிறகு, ரெக்கார்ட் பண்ணி முடித்த பிறகு அவருக்கு சாப்பிட கூட வழி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் கர்த்தருக்காய் தன்னிடத்தில் இருந்து அனைத்தையும் செலவு செய்து அந்த ஊழியத்தை செய்தார் என்று பலருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்த பாடலை பாடுவோம், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்ற பாடலை, ஃபாதர் பெர்க்மான்சை அவர்கள் எழுதின பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரமை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். சேர்ந்து பாடுவோமா. மேன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கரங்களை தட்டி சொல்லுவோமா, நம்மளை காண்பவர். நீ காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சேர்ந்து. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர்.
நன்றி ராஜா இயேசு ராஜா. சேர்ந்து சொல்லுமா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். கரங்களை தட்டி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி நீர் சூழ்ந்திருக்கின்றீர். உண்மைதானா சொல்லுங்க பார்க்கலாம். முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். சேர்ந்து சொல்லுமா, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். எம் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் மறைவதை அறிந்திருக்கின்றீர். எம் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை அறிந்திருக்கின்றீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீர். சேர்ந்து சொல்லுமாம், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கி நீர். நன்றி ராஜா. சேர்ந்து இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக அல்ல, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியமும் நம் கர்த்தருக்கு நம்மை பற்றி தெரியும். ஹாலேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. இந்த உலகம் அறிந்திருக்கிறதோ இல்லையோ, சகோதர சகோதரி அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, தாய் தகப்பனார் பெற்றோர்கள் அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, நண்பர்கள் அறிந்திருக்கிறார்களோ, என் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லையா சொல்லுங்க, என்னோட கூட சேர்ந்து சொல்லுமா, என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். சொல்லுமா, நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா. நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறார், அவர் அனைத்தையும் நமக்காய் செய்வார். சங்கீதம் 138 தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காத சமீபமாக கூட ஒரு ஐயா வெஸ்லி ஐயா அவருடைய பாடலை கேட்டேன், மிகவும் இருதயத்துக்கு ஆறுதலாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். இந்த காரியம் அந்த காரியம் இல்லை, கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா.
நாம் சேர்ந்து பாடுவோமா? நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர், அன்றே செய்பவர் இன்றே செய்பவர். சொல்லுங்க பார்க்கலாம். அன்றே செய்பவர் நன்றே செய்பவர் என்றும் செய்பவர். சொல்லுங்க. என்றும் செய்பவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர். கரங்களை தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர், எனக்காக யாவையும். விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. எனக்காக யாவையும் எப்போ செய்வார் சொல்லுங்க பார்க்கலாமே. நன்றி ஆண்டவரே. அன்றே செய்பவர் இன்றே செய்பவர், அன்றே செய்பவர் நன்றே செய்பவர், என்றும் செய்பவர் என்றும் செய்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற. கரங்களை தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர். அல்லேலூயா. நமக்காய் யாவையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்கள் ஊழியத்திலே, உங்கள் குடும்பத்திலே அனைத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உன் இருதயம் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசுவா திகைத்து போனார், பயந்து போனார். பராக்கிரமசாலி, தைரியமானவர், ஆனாலும் மோசையை மறித்த பின்பு அவருக்கு பயம் வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஹாலேலியா. சொல்லுங்க. நீ கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். உங்கள் ஊழியத்தில் உன்னோடு கூட இருப்பேன். ஹாலேலியா. உங்களோட ஸ்தாபனத்தில் உன்னோடு கூட இருப்பேன். ஹாலேலூயா. உங்கள் வீட்டிலே, உன் குடும்ப காரியங்களிலே நீ செய் கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஹாலேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹாலேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி ஆண்டவர். ஹாலேலூயா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. கரங்களை தட்டி, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே யஜமானனே என் ராஜனே, யஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, யஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடச்சேர்ந்து சொல்லுமாமே. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், என்னை அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அல்லேலூயா. அவர் ஊழியம், கர்த்தர் நமக்காய் தந்த அவருடைய ஊழியம், அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நம் முழங்கால் பட்டிட்டு ஜெபிங்க. கர்த்தர் நன்மையானதை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. இந்த பாடலை கூட சேர்ந்து பாடும். நன்றி ஆண்டவர். அல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கரங்களை தட்டி. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. இதற்கீடா என்ன தருவேன் நான்? சொல்லுமா? என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கீடா என்ன தருவேன் நான்,
இதற்கீடா என்ன தருவேன் நான் சேர்ந்து சொல்லுவோமே இதற்கீடா என்ன தருவேன் நான் இதற்கீடா என்ன தருவேன் நான் பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே உம் உள்ளங்கைக்குள் என்னை வரைந்தீரே இதற்கீடா என்ன தருவேனா உம் உள்ளங்கைக்குள் என்னை வரைந்தீரே இதற்கீடா என்ன தருவேனா அல்லேலூயா பலர் உங்களை சபிக்கலாம் ஏளனமாய் பேசலாம் ஆனால் ஆண்டவர் சொல்ல என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் அல்லேலூயா இதற்கீடாய் நாம் என்ன தரக்கூடும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹல்லேலூயா நம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்தோம் ஆராதித்தோம் இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம் கர்த்தர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் இருதயத்தினாலிருந்து கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார் ஹல்லேலூயா இப்பொழுது கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமான நேசி நல்ல பிதாவே இந்த நாளிலும் ஆண்டவரையும் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் நன்றி ராஜா இப்பொழுது கூட உடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க உடைய வல்லமை நாடுத்துங்க கிருபையும் நாடுத்துங்க இயேசுவின் மூல ஜபம்கே நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா இன்று கூட நாம் ஈசாக்கை பற்றி பார்க்க போகிறோம் கர்த்தர் நல்லவர் ஈசாக்கு செய்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அவர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை நிச்சயமாய் தருவார் ஹல்லேலூயா ஆதியாகமம் 24 அதிகாரத்தை நாம் பார்ப்போம் ஆதியாகமம் 24:63 ஹல்லேலூயா ஆதியாகமம் 24:63 வசனம் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது வட்டங்கங்கள் வர கண்டான் ஹல்லேலூயா சொல்லுவோமா ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போகையில் ஹல்லேலூயா இந்த 24:63 சொல்லுகிறது ஈசாக்கு தியானம் பண்ண ஹல்லேலூயா ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து ஹல்லேலூயா ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவராக இருந்தார் தியானம் என்றால் என்ன வேதத்தை படித்து அந்த வசனங்களை தியானிப்பது ஹல்லேலூயா இன்னொன்று தன்னுடைய தகப்பனுக்கு தனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை அவர் நினைத்து தியானித்து கொண்டிருந்தார் ஹல்லேலூயா இன்றைக்கு நாம் எத்தனை பேர் கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிக்கிறோம் ஹல்லேலூயா அப்படி நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தரை நாம் துதிக்கிறவளாய் மாறிவிடுவோம் ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் எவ்வளோ இக்கட்டிலிருந்து விடுவித்திருக்கிறார் எவ்வளோ பிரச்சனைகளை விடுவித்திருக்கிறார் என்று நாம் நினைக்கும் பொழுதே அந்த தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் துதித்தல் உண்டாகிவிடும் ஹல்லேலூயா சொல்லுங்கள் எத்தனையோ பேர் நாம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம் சற்று தூரம் விலகி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்றிலிருந்து நீ தியானிக்க ஆரம்பி ஹல்லேலூயா இன்று நானும் உங்களுக்கு சொல்லுகிறது இன்றிலிருந்து தியானிக்க ஆரம்பிங்கள் கொஞ்ச நேரம் கிடைக்குதா ஒரு வெளியே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கிடைக்குதா அந்த நேரத்தில் வேதம் படிங்க ஒரு வேதம் படிப்பது குறைஞ்சபட்சம் 10 ஆகாது ஒரு அதிகாரம் படித்து முடிப்பதற்கு குறைஞ்சபட்சம் 5-10 தான் ஆகும் ஆனால் கர்த்தருக்காக நாம் அது ஒதுக்கவில்லை நாம் யாரை கேட்டாலும் பெரும்பாலும் சொல்வது நாங்கள் பைபிள் வாசிக்கிறது இல்லைங்க வாசிக்கணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு தெரிந்து 5-10 கூட ஆகாது ஆனால் ஈசாக்கு பாருங்கள் அவர் கர்த்தரை தியானிக்கிறவராக இருந்தார் ஹல்லேலூயா சொல்லுவோமா அவன் தியானம் செய்வதற்காய் வெளியே போயிருந்தான் ஒரு தனி அறையில் போய் கர்த்தரை தியானிப்பதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவதற்காய் நேரத்தை கொஞ்ச நேரம் செலவிடுங்கள் ஹல்லேலூயா அப்போது தானாகவே உங்களுக்குள்ளே துதித்தல் உண்டாகும் ஹல்லேலூயா அப்போ தியானிக்க வேண்டும் என்று ஈசாக்கு இதன் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையிலே தியானம் இருக்கணும் வேதவசனம் சொல்லு இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் ஹல்லேலூயா அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணுமா தியானமாக இருக்கணும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் தியானிக்க வேண்டும் ஹல்லேலூயா கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அடுத்ததாக ஆதியாகமம் 25:21 சொல்லுகிறது ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காய் ஜெபிக்கிறவராக இருந்தார் 25:21 ஆதியாகமம் 25:21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார் அவன் மனைவி ரெகபேக்காள் கர்ப்பம் தரித்து
கிடைத்தால் அல்லேலூயா சொல்லுமா. மலடியாயிருந்த தன் மனைவிக்கா ஈசாக்கை கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். முதலாவதாக அவர் தியானிக்கிறார், அடுத்ததாக அவர் ஜபம் செய்கிறார். அல்லேலூயா. மனைவி மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இன்று நல்ல கவனிங்க, நிறைய மனைவிகள் தான் சபைகள் இருப்பாங்க, நிறைய ஜபங்களில் மனைவிகள் தான் இருப்பாங்க, ஆனால் கணவர்களோ புருஷர்களோ குறைவாக இருப்பார்கள். ஆனால் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறது, அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தாலும், மேய்ச்சல்கள் இருந்தாலும், சொத்து பணங்கள் எல்லாம் இருந்தாலும், ஈசாக்கு கர்த்தரை தியானிக்கிறவராக இருந்தார். அடுத்ததாக அவன் ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவரா என்றால் தனக்கென்று மட்டுமல்ல, தன் மனைவிக்காய் ஜெபிக்கிற ஒரு மகனாக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனைவிக்காய் ஜெபிக்கிற ஒரு புருஷனாக இருந்தார். அல்லேலூயா. இதில் 24:67 சொல்லுகிறது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஹல்லேலூயா. கவனிங்க, தன் மனைவிக்காக ஜெபிக்கிறவன் எப்படி இருந்தாரா, இதற்கு முன்பாக தன் தாய்க்காக எப்போதும் அவரோட மேலே ஒரு அன்பு, ஒரு பாசம், அந்த தாய்க்காக எப்போதும் துக்கம் கொண்டாடி இருந்தான். அல்லேலூயா. திருமணம் முடித்த பிறப்பதாடு தான் அவன் துக்கம் நீங்கி சற்று ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்று நல்ல கவனிங்க, அவன் தாயின் மேலே இருந்த பாசம், அதே மாதிரி தன் மனைவியின் மேலே இருந்த ஒரு அன்பு, அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. இன்று கூட என் அன்பான சபையே, என் அன்பான நேயர்களே, என் அன்பான விசுவாசிகளே, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம் கணவனுக்காய், நம் மனைவிக்காய், நம் பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு நிறைய வேலை இருக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், நம் மனைவிக்காகவும், நம் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கேட்டருள்வார். வேதவசனம் சொல்லுது, யாக்கோபே தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜபம் பண்ணான், வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. என்று நிறைய குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிறதை தவறி விடுகிறோம். அதை ஒரு காரணமாக சொல்லி நாம் ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை வேதனைகள் துக்கம் இருந்தாலும் ஈசாக்கு தியானிக்கிறவராக இருந்தார், அதே போல் ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் இன்றைக்கு தியானிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் தூண்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 26:12 சொல்லுகிறது, ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா. பாருங்க, ஒரு தியானிக்கிற மனிதன், வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க மனிதன், கர்த்தர் செய்த நன்மைகளை தியானிக்கிற மனிதன், மற்றவர்களுக்காக எப்போது ஜெபிக்கிற மனிதன், தன் குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மனிதன் எப்படி இருப்பானா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் தியானிக்கிறான் என்றால், ஒரு மனிதன் ஜெபிக்கிறான் என்றால், கர்த்தர் சொல்ல அவன் விதைக்கிற இடத்துல எல்லாம் 100 மடங்கு பலனடைவான். ஹல்லேலூயா. உங்கள் சம்பாத்தியம் அது வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் சேமிப்பு அது வீணாய் போவதில்லை. எவ்வளோ சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்களால் சேமிக்க முடியல சொல்றீங்களா? அப்போ ஏதோ ஒரு நம்ம இடத்துல குறைகள் உண்டு. வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் சொல்லும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கூறுங்கள் என்று சொல்லுகிறது. அந்த வீடு சமாதானத்துக்கு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே போகும். அல்லேலூயா. பாத்திரமாக இருந்தால், ஒரு வீடு எப்படி பாத்திரமாக இருக்க முடியும்? ஒரு வீட்டிலே ஜபம் இருக்க வேண்டும், ஒரு வீட்டிலே வேத வாசிப்பின் தியானம் இருக்க வேண்டும், ஒரு வீட்டிலே குடும்ப ஜபம் இருக்க வேண்டும், ஒரு வீட்டிலே உபவாசம் இருக்க வேண்டும், ஒரு வீட்டிலே ஜப வேலை இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர் சொன்னார்கள், அண்ணா நான் சனிக்கிழமை தோறும் நானும் என் கணவரும் இணைந்து உபவாசம் விட்டு ஜபிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உபவாசம் செய்து ஜபிக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்று கூட அவர்கள் முடிவெடுத்தது போல நாமும் உபவாசித்து ஜபிக்கலாய், முடிவெடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஈசாக்கு ஒரு விதையை விதைத்தான், அது 100 வந்தது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் விதைக்க போகணும் நல்ல நிலத்தில் விழுத விட எப்படியா 60, 30, 60, 100 பலன் தந்தது. ஈசாக்குக்கு 100 தான், 30, 60 கூட இல்லை, 100 மடங்கு அவன் அறுவடை செய்தான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் 13 சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து. அல்லேலூயா. மகா பெரியவனானான், வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த 100 மடங்கு மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமாய் கர்த்தர் அவனை விருத்தி அடை செய்தார். வெறும் 100 மடங்கு அல்ல, வர 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 இன்னும் விருத்தி அடைந்தான். அவன் நாடு மாடுகள் விருத்தி அடைந்தன. அல்லேலூயா. அவனுடைய செல்வங்கள் விருத்தி அடைந்தன. கர்த்தர் அவனை மகா பெரியவனாக்கினார். வசனம் சொல்லுகிறது, அவனை மகா பெரியவனானான்.
அல்லேலூயா. எதனால் அவன் தியானித்தார்? அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆதியாகமம் 26:20 சொல்லுகிறது, ஈசாக்கே இதன் பிற்பாடு தன்னுடைய தகப்பன் தோண்டின துறவுகளை தோண்டும்படியாய் அவர் கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியாம் வேதவசனப்படியாய் சொல்லுகிறது, 26:20 நாம் பார்ப்போம், கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பரோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசேக்கு என்று பெயரிட்டான். அப்போ பாருங்கள், வாக்குவாதம் செய்கிறாள். தன் தகப்பன் தோண்டினதான், அதை போய் தோண்ட போகும்போது கூட அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். அடுத்ததாக சித்தனா என்று பெயரிட திரும்பவும் ஒரு துறவை போய் வெட்டுகிறார். அதுலேயும் வாக்குவாதம் செய்கிறார்கள், அது சித்தனா என்று பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. பின்பு அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, ஈசாக்கு தியானம் செய்தான். அடுத்ததாக சொல்லுது, ஈசாக்கு ஜபம் பண்ணினான். அடுத்ததாக சொல்லுகிறது, ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தான். அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறது, அவன் வர வர பெருகி விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான். இதில் சொல்லுகிறது, அவன் பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் அவன் தொடர்ந்து ஏசைக்கு சித்தனா என்று 2 துறவுகளையும் தோண்டுகிறான். எதிர்ப்பு வருகிறது, இருந்தாலும் அவன் ஜபத்தையும் விடலை, அவருடைய ஊழியத்தையும் விடவில்லை. அவர் தொடர்ந்து தோண்டுகிறார். அப்பொழுது யாரும் அவரோடு வாக்குவாதம் பண்ண வரவில்லை. அந்த இடத்துக்கு பழுகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார் சொல்லி ரெகபோத் என்று பெயர் விட்டார். இன்று கர்த்தர் கூட உங்களுடைய வீடை பழுக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26:28 சொல்லுகிறது, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். 26:29 சொல்லுகிறது, கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. அப்படி என்று ஈசாக்கை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். இந்த சிறிய செய்தியிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் உங்களை வர வர பெரியவராக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருப்பீர்கள். யார் ஈசாக்கை எதிர்த்தார் அவர்களே சொல்லுகிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாராமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அதிகமான நேசி நல்ல பிதாவே, இந்த வேளையில் எங்களை ஜெபிக்கும்படியாக செய்த நன்மைக்காக நன்றி. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க, வளர செய்யுங்க, தியானிக்க செய்யுங்க. ஆண்டவரே, ஜெபிக்க செய்யுங்க. பெலத்தினால் இடை கட்டிக்கொள்ளுங்க. அவர்களோடு இருங்க. ஆண்டவரே, அவரை ஆசீர்வதித்து மகிழுங்க. ஒவ்வொரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம்க்கு நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.